ஆனா நான் நேட்டு பார்க்க நீ பண்ணி தான் ஜெயிப்பேன் அப்படிங்க. நீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சொல்லி வேலை இல்லை. நம்ம பேசிக்கா சர்வைவல் உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அது கண்டிப்பா தேவை. மட்டுமே அவங்களுக்கு குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்களா, இதை தவிர வேற எங்கேயும் பார்த்தா வேற எங்கேயும் போயிடுவாங்க. சார் சோப்பாட்டுக்கு வழியில் சோத்துக்கு வழியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஒரு நேரம் சாப்பாடு கூட சரி கிடையாது அப்படின்னு இருக்க நிலையில் ஆனால் நான் நின்றுட்டு பார்க்க நீ பண்ணி தான் ஜெயிப்பேன் அப்படிங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வேற உங்கள் லீடர் உங்கள் கம்பெனியில் யாராவது சொல்லுவாங்களான்னு தெரியாது, ஒருவேளை நான் சொல்கிறது நம்ம தப்புன்றோடு சொல்லலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என் சோத்துக்கு வழி வைப்பேன். மூணு நேரம் சாப்பாடு தூங்குறது வேலை இல்லை. நம்ம பேசிக்காக சர்வைவல் உயிர் வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது கண்டிப்பாக தேவை. அது நெட் மார்க்கெட்டிங்கில் வருதான்னு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வரலன்னா விட்டுட்டு நேராக போய் எங்கேயாவது வேலைகளை சேர்ந்துட்டு வீட்டு செலவுக்கு முதல்ல இது உண்டு அதை பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு சொல்லும்போது புரிய மாட்டேங்குது, என்னை ஏதோ நான் வந்து நெட் மார்க்கெட்டு காக்க வந்து தேவன் மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. சோத்துக்கு வழி பண்ணு அப்புறம் நெட் பண்ணி பண்ண நான் சொல்கிறேன். காலம் ஃபுல்லாக வேலையை பார்த்துட்டு அதே தின்னுட்டு கழிச்சிட்டு வேலை வேண்டாம் படிங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு நான் சொல்கிறது புரிய மாட்டேங்குது. லீடர்ஸ் வந்து யார் சொல்ல மாட்டாங்கன்னா, நான் வேலைக்கு போய் சொன்னா நீ அங்கேயும் போயிருவா, எப்போ வரமாட்டேன் அப்படி நிறைய பேர் பண்ணுவாங்க. இல்லை நீ சோத்து வழிபடுறா, சோத்து வழி இல்லாமல் இருக்கி அப்படின்னு சொன்னால் போதும், அவன் சோத்து வழிபட்டு இது நல்லா போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு போயிடுவான், அவன் நெட்டு பண்ண மாட்டான். இது தெரிஞ்சுதான் லீடர்ஸ் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கு, நீ செத்தாலும் சரி நெட்டுமாக்கி பண்ணி சவ இறங்கி போவாதேன்னு சொல்லுவான். நான் அப்படி கிடையாது, நீ நெட்டு மார்க்கெட்டிங் பண்ணணும், நீ வேலையும் பண்ணிட்டு உன் வீட்டெல்லாம் காப்பது நெடுமாடி பண்ணு. அவர் நெடுமண்டல ஜம்முன்னு ஜெயிச்சோன்னா வேலையத்துக்கு போய் அப்போ நெடுமாட்டிங் பண்ணி போ. இதுதான் ஏன் நான் சொல்கிற பாலிசி. நிறைய பேருக்கு புரியல, லீடர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா விட்டுட்டு போயிடுவாங்க, அதனால சொல்ல மாட்டாங்க. நீ வேலைக்கே போகாத, நெடுமாட்டி பண்ணி ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்க லீடர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படி சொல்லி சொல்லி அவனை கூப்பிட்டு போவீங்க, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சோத்தி கொலி இல்லாமல் பொண்டாட்டி கழி இல்லாமல் பிள்ளையில வாக்கு நம்ம நொந்து 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 ஒரு காலத்தில் இது சரிப்பட்டு வராது சாமி, நம்ம வேலைக்கு போகணும் போயிடுவோம். அதுக்கப்புறம் நீ போய் பேசணும்னா காரி மூஞ்சலுத்துறோம், போடா உன் பேச்ச கட்ட நீ திருவிழுத்து விட்டுறன்னு போயிடுவோம். அப்புறம் ஜென்மத்தை நெட் மாதிரி வர மாட்டோம். நெட் மார்க்கெட்டிங்கே வந்து சொல்லும் பொழுது அடுத்தவங்க வாழ்க்கைய முன்னேற வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம பேசுறோம். அந்த இதுல அவங்களோட லைஃப் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கு, அவங்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை, அந்த சிச்சுவேஷன்ல போய் உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்கு உண்டான சொல்யூஷன் சொல்லாம நெட் மார்க்கெட்டிங் மட்டுமே அவங்களுக்கு குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்கல்ல, இதை தவிர வேற எங்கேயும் பார்த்தா வேற எங்கேயும் போயிடுவாங்க அப்படி சொல்லி ஏன் யோசனை வருது? அவங்க நல்லதை செய்யறதுக்கு தானே நம்ம நெட்டு மாடிங்க கூப்பிடுறோம். இதெல்லாம் லீடர் சொல்றதுக்கு காரணம் நான் நமக்கு நான் அந்த ஸ்கில் இல்லாதனாலதான், இவங்களை விட்டா வேற வழி இல்லை, அடுத்தால பார்க்க முடியாது அப்படின்னா. ரெண்டாவது அவங்க அப்படியே சொல்லி அவங்க ஆறு மாசம் என்ன ஃபாலோ பண்ண சம்பாதிக்கணும், ஆறு மாசம் சொல்லி தரத்துக்கு அந்த ஸ்கில் இல்லாதனா ஆறு மாசம் சம்பாதிக்க முடியாம போயிரு. ஸோ மறுபடியும் சுத்தி வளைச்சு அவங்க ஸ்டாப்பாகிற ஒரு சூழ்நிலை காரணம் அந்த ஸ்கில் இல்லாத அந்த ஒரு விஷயம். என்னன்னு தெரிஞ்சுக்காங்க, இதோட பவர் என்ன தெரிஞ்சு அதனால இதை விட்டுட்டு போயிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன 10 வருஷத்துலேருந்து நான் வந்து இட்லி கடை வச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு 60 வயசு 70 வயசு ஆகிப்போச்சு, 50 வருஷமாக இட்லி கடை தான் வச்சிருக்காரு, அதே இட்லியை போட்டு போட்டு காலையில் ஜெயிச்சு தான் இருக்கு. நம்ம பிஸ்னஸ் பண்ணதும் சரி, நம்ம வேலைக்கு போதும் சரி, இதுதான் நிலைமை. நெடுமாடி பவர் என்ன தெரிஞ்சுக்காங்க, டீம் உருவாக்க தெரிஞ்சுக்காங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்காங்க. நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து கொத்து கொத்தாக ஆளுக்களை பிடிஞ்சி பைசா பிடிங்கிட்டு ஓட்டுறதுல குறியாக இருக்காங்க. எம்எம்ஜி நீ எப்போ போகணுவா எப்போ வரணுவா ஆராம்சி நின்று அடிக்குது. 3 வருஷம் முன்னாடி கட்டு போயிருப்பான், அப்புறம் 3 வருஷம் காணாம போயிடுவான், திரும்ப வந்து எட்டி பார்த்து காணாம போயிடுவான், அப்புறம் சுற்றி ஒழிச்சு பார்த்து இது சரிப்பட்டு வருதுன்னு அப்புறம் வருவான். நெட்டு மாட்டே அதான் சொல்கிறேன், மூவாடு விட்டுருங்க, எங்கே வேணாலும் போக மாவனே தாசை. நீங்கள் உங்களுக்கு அவனெல்லாம் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டே இருங்க, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு திரும்பி வருவோம். வெறும் வேலை பார்த்துட்டு காலத்தை விட்டுலாம் நினச்சிடாதீங்க. அட் த சேம் டைம் வேலைக்கே போகாமல் நான் நேராக நெட்டு மாட்டி வச்சு கஞ்சி குடிச்சிடலாம் சொத்து தின்னலாம் நினச்சிடாதீங்க. நீங்கள் நெட் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு போகும்போது ஒரு திமுரு தள்ளு தின்னாவிட்டு வேணும், அது நீங்கள் சோத்து வயிறு பூசியில் போகும்போது வராது. கையை காலை பிடிப்பீங்க, கெஞ்சுவீங்க, பிச்சை எடுப்பீங்க. உங்கள் டைம் இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் தரேன் சந்திரலாமா வச்சிடலாமான்னு சொல்லுங்க. அப்படி காணாத இன்னொருத்தன் வந்து சோத்தில் வழி இருக்காது, ஆனால் பெரிய பந்தா பண்ணிட்டுலாம் போவான், அவன் மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சவன் ஏமாத்துறான் அப்படின்னு. இந்த மாதிரி கேவலமாக பிஸ்னஸ் பண்ணாதீங்க, ஜெத்தா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்முக்கு அப்புறம் நம்ம மேலே பண்ணுறது தான் நெட் மார்க்கெட்டிங் கரெக்டான விஷயம். சோத்துக்கு வழி இல்லாமல் நெட் மார்க்கெட்டிங் பண்ணவே கூடாது. நீ எத்தனை லீடர், நீ எவனை தப்பாக சொன்னாலும் சரி, நான்
நான் இது எப்பவும் சொல்லுவேன். எடப்பாடி பவர் என்ன தெரிஞ்சுக்காங்க, நம்ம சோத்துக்கு வழி என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. எனக்கு தெரியும் அந்த வீடியோ யாரும் குரூப்ல ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா குரூப்ல யாரும் வாங்க நம்ம எடப்பாடி பண்ணலாம், வாங்க ஜெயித்து காட்டலாம், வாங்க நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா அவனும் குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணுவான் அந்த வீடியோவை, ஆனா தனித்தனியே ஃபார்வர்ட் பண்ணுவான். டேய் சோத்துக்கு வழியில எங்கேயாவது வேலைகளுக்கு போய் சொத்துக்கு வழி போய் அப்புறம் எடப்பாடி பண்ணு. இந்த வீடியோ கண்டிப்பா பர்சனலா தான் ஃபார்வர்ட் ஆகும், குரூப்ல ஃபார்வர்ட் ஆகாது. இது நெகட்டிவிட்டி இல்லைம்மா, நான் சொல்றது நெகட்டிவிட்டியோ நெடுமாடி தப்பா பேசுறதோ அது இல்லை. நான் சொல்றது வாழ்ற ஒவ்வொருத்தரும் வாழணும்னு சொல்றேன். அவன் 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 வேலையை மட்டும் புடிங்கிட்டு போயிடாதீங்கன்னு சொல்றேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட டீம்லயும் சரி என்னோட அப்பையும் சரி அங்க அஞ்சு மீட்டிங் நாங்க ரெண்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம், இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஈரோடு போக சொல்லுவாங்க, திருப்பூர் போக சொல்லுவாங்க, நாமக்கல் போக சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 300 ₹400 செலவாகும். எங்கேயும் வந்து அந்த இன்கம் எனக்கு எப்படி வருது அப்படிங்கறத யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்படுவேன். அங்க போ இங்க போன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு ஒரு வாரத்துக்கே 2000-3000 அந்த மாதிரி செலவாகும். இருந்தாலும் லீடர் ஆயிட்டோம், இந்த டைரக்டர் ஆயிட்டோம், அந்த டைரக்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எங்கேயும் வந்து அந்த பணத்துக்கு என்ன பண்றீங்க, உங்களுக்கு இன்கம் வருதா விக்குதா அப்படி சொல்லிட்டு எந்த லீடரும் கவலைப்படவே இல்லை. நிறைய சம்பாரிச்சுட்டு இருக்காங்க பிரியா, அதனாலதான் அங்க போறாங்க இங்க போறாங்க அப்படின்னு அந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ ஒன்ஸ் நான் எம்எம்ஜிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு இன்கம் பண்ணணும், பிளஸ் அந்த கான்ஃபிடன்ட் வரணும், அப்பதான் வந்து இந்த டூர்மெண்ட் நம்ம கெத்த பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் இது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாமே ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், ஓ வாங்க ஓ வாங்க அப்படி அங்க ஒரு கூட்டாளி இங்க ஒரு கூட்டாளி எங்க பட்டு அப்புறம் நெட்டோ மார்க்கெட்டிங் கேவலப்படுத்திட்டு நெட்டோ மார்க்கெட்டிங் முடியாதுன்னு சொல்லிட்டு போறதுக்காக எல்லா கோமாளிகளும் வெத்து வெட்டும் எதை செய்யணும்னு தெரியாதனும் புறமுகங்களும் தான் லீடர்ஸா அந்த மாதிரி விஷயங்கள் தப்பா நடத்தி போயிட்டு இருக்காங்க. சொல்லல சோத்துக்கு வழி இல்ல, சாப்பாடு வழி இல்ல, செலவு வழி இல்ல. மாசம் எண்ட்ல 200-300 செக் வரும், அதுக்கு நீ மாசம் ஒரு நாளைக்கு 300 செலவிச்சுன்னா நிலைமை எங்க போயிருக்கும். என்னைக்கே ஒரு நாள் காரியம் மூஞ்சி எழுதி பிடி போயிருவான், போடா நீ ஒரு நெட்ட மாட்டியும் சுத்தி சுத்தி நம்ம நெட்ட மாட்டி பத்தி எல்லாரும் என்ன சொல்லாம புரியுதா? தயவு செய்து முதல்ல நம்ம சோத்துக்கு வழி பண்ணு, கண்டிப்பா அதோடு நின்றாதீங்க. நெக்ஸ்ட் போங்க, இது ரெண்டும் பெயின் தான். வேலைக்கு போனா சார் எனக்கு டைம் கிடைக்கும், நான் ரெண்டும் செய்யணும் அவனே, ரெண்டும் செஞ்சால் தான் உருப்பிட முடியும். 17 வேலை பார்த்துருக்கேன் வாழ்க்கையில், நான் இந்த வேலை விட்டு அந்த வேலை 22 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணால் லாஸ் ஆகும் வேலைக்கு போவேன், பிஸ்னஸ் பண்ணால் லாஸ் ஆகும் வேலைக்கு போவேன், வேலைக்கு போனான். அதுக்கப்புறம் ஏதாவது பிஸ்னஸ் செட் ஆகி நமக்கு கதை ஓடும். இது ஏன் இல்லாத புரிய மாட்டேங்கிறது, கேட்டால் அவன்கிட்ட போகாத அவன் சொன்னால் செய்யும் கொடுக்க மாட்டான், இது எம்எம்ஜின்னு தப்பு. நின்று அசரா மாட்டிக்கணும், ஒரு தடவை நம்ம மேலே போயிட்டோம்னா கீழே வரைய கூட ஜெயிச்சுட்டே இருக்கணும். அதுக்குண்டா வழி பண்ணும் நிறைய ராங் ப்ரமோஷன் எல்லாம் வந்தது. நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும், 150,000 நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் சேல் பண்ணணும், வீட்டில் வைக்கணும், அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும், லீடர் ஆகணும், அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஒரு நாம் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே பார்க்குறேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது சாரதா எல்லாத்துக்குமே இந்தியாவுக்கே உலகத்துக்கே சொல்லி கொடுக்குறாரு. அந்த உண்மை வந்து ஜெயிக்கிற ஒரு தருணம் இது. கிட்ட இருந்ததுக்கப்புறம் எங்கள் சேஞ்சஸ் பார்த்து மறுபடியும் அங்கே ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு இடையில கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் டெய்லியுமே எனக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பேன். எக்ஸாமுக்கு முன்னாடி லீவ் படிக்கிறதுக்கு ஹாலிடே விட்டப்போ எக்ஸாமுக்கு டைம் கம்மியாக தான்டா இருக்குது படிடான்னு சொல்லும்போது, ஏன்னா உங்ககிட்ட பேசுனா ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னா. இந்த மாற்றங்களை எல்லாம் வந்து நான் எம்எம்ஜிக்குள்ளே வந்ததுனால தான் இந்த மாற்றங்கள்லாம் நடந்துருக்குன்னு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு 8 மாசத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன் வெளியே வந்து. ஆனா நம்மள என்ன ஞாபகம் கிடைச்சிருக்காங்களே, நம்ம கால் பண்ணி என்ன பண்ணீங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேஸ்புக்ல என்ன பண்றேன்னு கேட்டுருக்கேன். அப்புறம் மேடம் கூப்பிட்டுருந்தாங்க, அதுவும் எனக்கு ஒரு மாணவர்களும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம லீடர்ஸ்ல நம்ம வேலை செய்யல அப்படிங்கும் போது அவங்க வந்து யாரு நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அவங்கதான் விஷயம் அப்படின்னு சொல்லிதான். ஆனா அப்போ நல்லா பண்றோம் தூக்கி வச்சு இது பண்றாங்க. சரி ஓகே, ஆனா நம்ம இருக்கிற கம்பெனி நல்ல கம்பெனி, அதோட இது எனக்கு பிடிச்சிருக்கு, அதுலயே நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். என்ன நம்ம வாரம் அப்படிங்கும் போது எம்எம்சில இருந்து நம்ம வெளியே வந்து ஒரு கான்டாக்டா இல்ல எதுவுமே இருக்கும்போது உலக எந்த ஒரு செக்ஷன் அட்டன் பண்ண அப்படி இருந்து நம்மள அவங்களே என்ன பண்றோம் நல்லா பிசினஸ் எடுத்து அக்கையா கேட்கறாங்க, ஏதாவது எனக்கு தேவையா கேட்கறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப எனக்கு அதுல சந்தோஷமா இருக்கு. அடையல அப்படிங்கும்போது அது வரைக்கும் உங்களை விடப்படும்.